இன்றைய நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக எசேக்கியேல் முதலாம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாம் சுருக்கமாக நாங்கள் அதை பார்ப்போமாயின், மழை பெய்யும் நாளிலே மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ. இப்பொழுது நீங்கள் உங்கள் காணுகிற காட்சி உங்கள் கண் முன்பாக நிறுத்தி பார்க்க வேண்டும். மழை பெய்யும் நாளிலே மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள ஒரு பிரகாசம் கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக காணப்படுகிறது என்று சொல்லி இங்கே இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த பிரகாசத்தை கண்ட எசேக்கியேல் என்ன செய்கிறார் தெரியுமா? முகங்குப்புற விழுந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சத்தியத்தை நாம் நன்றாக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. இந்த காலத்திலே சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்கள் மிக குறைவு, குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் நாமோ அருமையானவர்களே, வார்த்தையில் நிறைய பெற்றவர்களாய் நாங்கள் நன்றாக புசித்து அதிலே நாங்கள் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையின் பஞ்சம் என்பது வந்துவிடக்கூடாது, செழிப்பு வர வேண்டும். பின் ஆகவே இப்பொழுது இந்த எசேக்கியேல் என்ன செய்கிறார்? இந்த தரிசனத்தை கண்டபொழுது அவர் முகங்குப்புற விழுந்து விடுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்று அங்கே அவர் பேசும் பொழுது தேவ ஆவியானவர் அவரை ஆட்கொண்டு அவரை காலூன்றி நிற்கும்படி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, காலூன்றி நில், உன்னுடனே பேச வேண்டும். பின்னாகவே ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டுமாயின் நாம் எப்படி இருக்க வேண்டும்? காலூன்றி நிற்க வேண்டும். முகங்குப்புற விழுந்தவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், எழும்பி காலூன்றி நில், நான் உன்னுடனே பேச வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது அந்த ஆவி அவரை ஆட்கொண்டு அவரை செயல்படுத்தியது. அவர் எழுந்து நிற்கின்றார். இப்பொழுது கர்த்தர் அவரோடு பேச தொடங்குகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்திலே 17 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் ஜெய கிறிஸ்துவினுடைய மகிமை பிரகாசத்தை கண்டவுடனே அவருடைய பாதத்திலே, அதாவது முகங்குப்புற விழுந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு மிகவும் ஆறுதலாக சொல்லுகிறேன், வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்பொழுது பாருங்கள், அவர் அவருடைய முகங்குப்புற அவருடைய பாதத்திலே விழுந்த பொழுது கர்த்தர் தமது சர்வ வல்லமையின் அந்த பிரசன்னத்தை வெளிப்படுத்தி, அதாவது நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த யோவானை அங்கே பலப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். பலப்படுத்தி எழுந்திருக்க செய்து என்ன செய்கிறார் தெரியுமா? கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும்
இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுதும்படியான ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். பின் ஆகவே ஆண்டவர் பேச வேண்டுமாயின் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எழுந்து நிற்கிற ஜனமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது. ஏன்? அவர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். ஆனாலும் அருமையானவர்களே, நமக்கு ஒரு பெரியொரு சாக்கியம் தரப்பட்டிருக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு, அப்பொழுது அவர் நம்மோடு பேசுவதை கேட்கவும் அவருடைய திட்டங்களை செயல்படுத்தவும் நாம் விழுந்த நிலையிலிருந்து செயல்பட முடியாது. அந்த வேளையிலே நாம் எழுந்திருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையான பலத்தை தருகின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது எழுந்திருக்க செய்து அருமையானவர்களே நம்மை செயல்பட வைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மட்டும் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பலப்படுத்துவதற்கும் நான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு நான் ஒரு சாட்சியாய் சொல்லுகிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சாட்சியை சொல்லுகின்றேன். அருமையானவர்களே, ஒரு தடவை, அதாவது ஏன் சொல்லுகிறதென்றால், ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்களும் பலப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் அவ்விதமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஜனமாய் காணப்பட வேண்டும், பொறுப்புள்ளவளாய் காணப்பட வேண்டும். அதாவது ஒரு தடவை நான் வேலைகளுக்கு சென்று விட்டு வந்து மிகவும் ஒரு சோர்வான நிலையிலே நான் வந்து படுத்து விட்டேன். அன்றைக்கு நான் ஏதோ அவசரமாய் பட்டண்டு ஜெபித்து விட்டு சும்மா நாங்கள் படுத்து விட்டேன். இந்த சூழ்நிலையிலே அருமையானவர்களே, நித்திரை வரவில்லை. அங்குமிங்கும் புரண்டு படுத்து கொண்டிருக்கிற ஆனால் நித்திரையே வரவில்லை. அப்பொழுது இவ்விதமாக அயர்ந்து கொண்டு போகிற பொழுது கூட திருப்பி அது குழம்பி, நித்திரை குழம்பி இப்படியாக இருக்கிற சூழ்நிலையிலே அப்படி படுத்திருந்த வேளையிலே கட்டில் கீழ்ப்பக்கம் இருந்து என்னை உயர்த்தி விடுகிறது. எழும்பு, எழும்பு, எழும்பு என்று ஒரு சத்தம் ஒன்று உண்டானது. நான் உண்மையை சொல்லுகிறேன். அப்பொழுது நான் என்ன செய்கிறேன், பிறண்டு நான் படுக்கிறேன். அது ஏதோ அது என்ன அது அற்பமாக நினைத்துவிட்டு படுக்கிறேன். அதன் பிற்பாடு இப்படியாக இருக்க மீண்டுமாக கட்டில் இருந்து அடியிலிருந்து என்னை உயர்த்துகிறது, மெத்தையை உயர்த்துகிறது. எழும்பு, ஜபம் செய், ஜபம் செய், ஜபம் செய். முடியாத பட்சத்திலே அதன் பிற்பாடு எனக்கு நித்திரையே வரமாட்டேன்ட்டு என்ன பிரச்சனை தெரியாது. எழும்பி விட்டு நான் வந்து வேலையால் வந்து ஒரு இடத்துலே சோஃபாவிலே படுத்திருந்தேன். எழும்பி விட்டு என்னுடைய மனைவியிடத்திலே போய் சொன்னேன், அப்பா நாங்களுக்கு ஜபம் செய்வோம் எழுந்தேன். அருமையானவர்களே, அந்த நேரத்திலே 1.5 மணி நேரம் வரைக்கும் ஜபிக்க கத்தர் வைத்தார். அலுப்போடு வந்திருந்த எங்களை அங்கே 1.5 மணி நேரம் வரைக்கும் கண்ணீரோடு ஜபிக்க கத்தர் வைத்தார். ஆனால் அருமையானவர்களே, அது எதற்காக செய்தார் என்று தெரியாது. ஆனால் அதன் பிற்பாடு அதை வழிநடத்தலை அறியும் பொழுது யாரோ ஒருவருக்காக தேவன் கிரியை செய்யும்படியாய் ஒரு மனிதன் ஜபிக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கின்றார். ஆகவே அதன் மூலமாக தேவன் சில அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் மீண்டும் அறியக்கூடியதாக இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் ஜபம் செய்ய வேண்டும். நம்மை தேவன் எதிர்பார்க்கிறார் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. ஆகவே நாமும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அருமையானவர். ஆகவே நாம் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். பலவீனமான மனிதராகிய நம்மை கொண்டுதான் தம்முடைய திட்டங்களை செயல்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பலவான்கள் அல்ல, நாம் எல்லோருமே பலவீனர்கள். அருமையானவர்களே, நாம் ஒருவேளையிலே நாம் பெரிய சரீரம் உடையவர்களாக இருக்கலாம்,
பெரிய பெரிய பயில்வான்களாக இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பலவீனர்கள். நம்மை அதற்குத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருகிறது, பாடுவோமா? திட்டங்கள் வருபவரும் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான் ஐயா, திட்டங்கள் தருபவரும் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான் ஐயா, எஜமானரே என் ராஜனே, எஜமானரே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கேன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கேன் கவலை, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்லுவீங்க, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்லுவீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த தேவன் நம்மை நடத்தி செல்வார். ஆமேன். நம் ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் பல திட்டங்களை தந்திருக்கிறார். நாம் சும்மா இருந்துவிட்டு போய்விடக்கூடாது. கர்த்தருக்கென்று நாம் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விழுந்த நிலையிலே அல்ல, நாம் எழுந்திருந்து அவரது திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகின்ற மனுஷருக்கும் அல்லது மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்ப வேண்டுமாயின், அருமையானவர்களே, உனக்கு ஒரு சிறு ஆலோசனைகளை தந்து நான் தொடர விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த காலங்கள் மிகவும் ஒரு பயங்கரமான காலமாக இருக்கிறதுனால் நம்முடைய பிள்ளைகள் வழி விலகிக்கூடாது என்பதில் நான் மிகவும் பொறுப்புடையவராக இருக்கிறேன். நீதிமொழிகளிலே 2வது அதிகாரத்தை நாங்கள் எல்லோருமாக எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் எடுத்து அங்கே நான் வாசிக்கிறதை நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். 2வது அதிகாரத்திலே 11 தொடக்கம் 15 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும், அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதிநெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிகூறுபவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் தவறான வழியிலே இருந்து தப்ப சிறு ஆலோசனைகளை, தேவ ஆலோசனை உங்களுக்கு தர விரும்புகிறேன். இக்காலங்களிலே பரிசுத்த தேவனை ஆராதிக்கும் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களிலே பார்த்தால் முக்கிய அங்கமாக நடக்கின்ற காரியம் என்ன? ஜனங்கள் என்ன செய்வார்கள்? விழுந்து கிடப்பது. எங்கு பார்த்தாலும் ஆராதனைகளிலே ஜனங்கள் விழுந்து கிடப்புறதை, இது மறைவாக அல்ல, இன்றைக்கு பகிரங்கமாக மீடியாக்கள் மூலமே விட்டு விடுகிறார்கள். எல்லாரும் காணுகிறார்கள். தேவனை அறிந்தவர்களும் காணுகிறார்கள், தேவனை அறியாதவர்களும் காணுகிறார்கள். உலகமே கண்டு கொண்டு இருக்கிறது. இது ஒரு அவசியமானதாக இன்றைக்கு சபைகள் கருதுகிறது, ஜனங்கள் கருதுகிறார்கள்.
அப்படி இல்லை என்றால் அந்த இடம் சபை இல்லை என்றும் அங்கு தேவனுடைய வல்லமை இல்லை என்றும் எண்ணிவிடும் அளவுக்கு இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை. ஒரு நாள் ஒரு சகோதரி, அருமையானவர்களே, ஒரு தொலைபேசி மூலம் எடுத்து என்னோடு பேசினார். இலங்கையிலே இருந்து புதுசாக வந்திருக்கின்றார், வந்திருந்து பிரான்சில் இருந்து என்னோடு கதைத்தார். அந்த சகோதரி என்னோடு கதைக்கும் பொழுது கதைத்து விட்டு ஒரு கதை ஒன்று சொன்னார். என்னென்றால், பாஸ்டர், நான் போகிற சபையில் பாஸ்டர், அங்கே பாஸ்டர் வந்து மைக்கை கையில் எடுத்துட்டார் என்றால் எல்லாரும் விழுந்துருவார்கள், எவ்வளவு வல்லமை பார்த்தீங்களா பாஸ்டர்ன்ட்டு டெலிஃபோனில் கதைச்சார். அப்போ நான் கேட்டேன், சகோதரி அப்படி என்றால் அன்றைக்கு ஆராதனை நடக்காதா என்று கேட்டேன். இல்லை, நடக்குமே என்றார். பின் நான் என்னென்று நடக்கும், எல்லாரும் விழுந்துருவாங்களே, பாஸ்டர் ஆருக்கு நடத்துகிறார் என்று கேட்டேன். அதோட சிஸ்டர் என்ன செய்த, அவர் மாதிரி சமாளிச்சுட்டு அப்படியே டெலிஃபோனை வச்சு தான் இன்ற வரைக்கும் அவர் டெலிஃபோன் எடுக்க இல்லை. பின் ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் விழுந்து கிடக்கும் செயலும் இங்கே எசேக்கியல் புஸ்தகத்திலே நீங்கள் இந்த வாசித்த வேத பகுதி, அப்போஸ்தலாகிய யோவானை குறித்து அங்கே நீங்கள் வெளிப்படுத்தல வாசித்த வேத பகுதி, இன்னுமாய சொல்லப்போனால் சவுல், பவுலாக மாறிய சவுல் அங்கே விழுந்த சம்பவங்களை காண்பித்து தேவ பிரசன்னம் தாங்க முடியாமல் அவர்கள் விழுந்தார்கள் என்று சொல்லி காரணம் கற்பிக்கிறார்கள். நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனிங்க, சொல்லுற விஷயத்தை வடிவாக கேளுங்க. எசேக்கியலும் அப்போஸ்தலர் யோவானும் முகங்குப்புற விழுந்தார்கள். எப்படி விழுந்தார்கள்? முகங்குப்புற அவருடைய பாதத்திலே விழுந்தார்கள். ஒன்றை சொல்லுகிறேன், இப்பொழுது எப்படி விழுகிறார்கள்? எப்படி விழுகிறார்கள் சொல்லுங்க தெரிந்தவர்கள். எப்படி விழுகிறார்கள்? முகங்குப்புற விழுந்திருந்தா இன்றைக்கு ஒரு நாளுக்கு மூக்கு இருக்காது. இன்றைக்கு மல்லாக்க விழுகிறார்கள். என்ன, நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படி விழுகிறார்கள், அப்படியே பின்பக்கமாக விழுகிறார்கள். எசேக்கியல் அப்போஸ்தலர் யோவான் தேவ தரிசனத்தை கண்டு அவரது பாதத்தண்டையிலே விழுந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறார், தைரியத்தை கொடுத்து அவர்களை எழுந்திருக்க செய்து கர்த்தர் தமது திட்டங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். பின் ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், மல்லாந்து விழுந்து கிடக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கும் எந்த தொடர்புமே இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சில இடங்களில் பாருங்க, விழுந்து கிடக்கிறவர்களுக்கு போர்த்தி விடக்கூட போர்வைகளோடு கூட ஆயத்தமாக இருப்பாங்க. பின்ன சும்மா விழுந்து கிடக்கிறவர்களுக்கு போர்வையும் போர்த்தி விட்டால் நல்ல சபைக்குள்ள நல்ல நித்திரை ஓடுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 நீங்க அடுத்ததை பாருங்க. சவுலை குறித்து காணுகிறோம். சவுல் தேவ ஜனத்தையும் தேவனுடைய சபைகளையும் உபத்திரவப்படுத்தின ஒரு வாலிபன், ஒரு துடிப்புள்ள வாலிபன். இவன் ஜூத மத தலைவர்களிலே தலைவர்களிடத்திலே மிகுந்த நன்மதிப்பை பெற்ற வாலிபன் இந்த சவுல், பவுலாக மாறிய சவுல். தான் பின்பற்றி வந்த அந்த ஜூத மதத்திலே நன்கு கற்று தேர்ந்த ஒரு வாலிபன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை அழிக்க வேண்டும் என்று சீறிக்கொண்டு எழுந்து புறப்பட்டவன் சவுல். அப்பொழுது அந்த புறப்பட்டவனிடத்திலே, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்ற அந்த கடினமான ஒரு செய்தியோடு வானத்திலிருந்து அவனை சூழ்ந்து கொண்ட அந்த ஒளி நடுவீதியிலே அவனை தள்ளிவிட்டது. அவன் விழவில்லை, நடுவீதியிலே தள்ளிவிட்டது. நடுவீதியிலே கிடக்கிறான். நன்றா தெரிந்து கொள்ளுங்க, அவன் சபைக்குள்ளே கௌரவமாக விழுந்து கிடக்கவில்லை, எங்கே, நடுவீதியிலே அங்கே விழுந்து கிடக்கின்றான். தன்னுடைய விருப்பத்தை எது நிறைவேற்ற வெளிக்கிட்டானோ அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதவனாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்கின்ற ஒரு மனுஷனாக அவன் மாற்றப்படுகின்றான். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய சவுல்
அவனுடைய மூர்க்கம் அந்த இடத்திலே உடைக்கப்படுகிறது. தேவனால் கண் பார்வை இரண்டும் இழந்து விட்டான். வீதியிலே கிடந்து அவனை கத்தர் தூக்கி விட்டாரா? இல்லை. அந்த பெருமை நிறைந்த அந்த பெருமை பிடித்த, அகம்பாவம் பிடித்த அந்த பரிசேயனாய் இருந்த இந்த சவுளை கத்தர் தூக்கி விடவில்லை. அவனோடு வந்த மனிதர்கள், அவனுக்கு கண் தெரியாது, அவனை தூக்கி கொண்டு சென்றார் என்று பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்குள்ளே விழுந்து கிடப்பவர்களை குறித்து சவுலின் சம்பவத்தோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்படி அதை ஒப்பிட்டால் விழுந்து கிடக்கும் அந்த ஜனங்கள் தேவ கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறவர்கள் என்றதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இதை சுருக்கமாக உங்களுக்கு இந்த ஆலோசனை உங்களுக்கு சொன்னேன். இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவ்வளவுதான். இப்பொழுது நாங்கள் தொடருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசுவுக்கென்று பிரகாசித்த நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியாதவர்களாய் நீங்கள் விழுந்த நிலையில் காணப்படுகிறீர்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லையா? வேதத்தை வாசிக்க முடியவில்லையா? ஜெபம் செய்ய முடியவில்லையா? உங்களுடைய இருதயத்திலே குழப்பங்களா, அல்லது ஒரு சோர்வு நிலை ஏற்பட்டிருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எழுந்து காலூன்றி நிற்கும் வரை கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. தேவனுடைய ஜனங்கள் விழுந்து போயுள்ள நிலைகள் அநேகம் உண்டு. அருமையானவர்களே, இன்றைக்கு விழுந்து போவதற்கு காரணமே கர்த்தரோடு கொண்டிருந்த ஆதி அன்பை இழந்து விட்டதுதான் காரணம். ஆதி அன்பை இழந்து விட்டீர்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் எபேசு சபையினருக்கு கொடுத்த எச்சரிப்பை நாம் ஒரு விசை நாங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தலிலே 2:4-5 தயவுசெய்து வாசியுங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயென்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பார்க்கிறோம், அங்கே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் எபேசு சபைக்கு சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதாவது நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதி அன்புக்கு திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விழுந்தவன் மீண்டும் எழும்பி கால் ஊன்றி நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே விழுந்த நிலையிலே இருக்கக்கூடாது. அவர்கள் கால் ஊன்றி நிற்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர்களோடு அவர் பேச விரும்புகிறார். அவருடைய திட்டங்களை அவர்களை கொண்டு செயல்படுத்த விரும்புகிறார். அருமையானவர்களே, கர்த்தரோடு பேச விரும்புகிறார், உங்களோடு பேச விரும்புகிறார். கவனியுங்க, நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு முன்பாக ஒரு மலை அல்லது ஒரு பெரிய ஒரு மதில் சுவர் இருக்குமென்றால், நீங்கள் போகிற பாதையிலே அது குறுக்க நிற்குமென்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? மதில் இருக்குது, மலை இருக்குது, போக இயலாது என்று சொல்லி என்ன செய்வீர்கள்? விலத்தி வேறு வகையால் நீங்கள் போவீர்கள். யாராவது போயிட்டு ஆ அது நின்றா நிற்கட்டும் நான் போகிறோன்னு சொல்லி போட்டு போக இயலுமா? போனால் என்ன நடக்கும்? முட்டி மோதி சாக வேண்டியான் கடைசியாக. சரியா? பின் ஆகவே என்ன செய்வான் அவன்? சரியாக அவன் விலத்தி போவான். ஏன்? அது உங்களுடைய கண்ணுக்கு முன்பாக தெரிகிறது. ஆனால் அருமையானவளே, நீங்கள் தாராளமாக நடந்து போகும் பொழுது ஒரு மண்ணுக்குள்ளே அல்ல ரோட்டிலே ஏதோ ஒரு கல்லொன்று உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் புதைந்திருக்கும். அது இடறிவிட்டு நீங்கள் விழுவீர்கள்.
அதன் மூலமாக உங்களுடைய கால் சேதமடையும், விரல் சேதமடையும், சில வேளையிலே எதிர்காலத்தில் ஒரு பெரிய நீண்ட ஒரு பெரிய வருத்தத்தையும் கொண்டு வந்துவிடும், சில பேருக்கு உயிராபத்தையும் கொண்டு வந்துவிடும். எப்படி? அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கல்லு நாள் உண்டான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே இப்பொழுது நீங்கள் நடக்கின்ற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய கண்ணுக்கு முன்பாக இருக்கின்ற பெரிய காரியங்களை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளுவீர்கள். இது தவறு, இதிலே போனால் எனக்கு ஆபத்து, இதை செய்தால் எனக்கு ஆபத்து என்று நீங்கள் விலத்தி போய்விடுவீர்கள். அதை செய்யவும் மாட்டீர்கள், தப்பிக்கொள்ளுவீர்கள். ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் நடந்து வருகின்ற பாதையிலே உங்களை தெரியாமலேயே, உங்களை அறியாமலேயே சில காரியங்கள் உங்களுக்குடைய ஆத்மாவுக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். அருமையானவர்களே, ஆகவே நாம் அதிலே எச்சரிக்கையா இல்லாவிட்டால் நாம் நிச்சயமாக விழுந்து போய்விடுவோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியாததும் உங்களுக்கு அற்பமாய் காணப்படுகிறதுமான இன்றைக்கு காரியங்களை காரியங்களிலே நீங்கள் இடறி விழுந்து விழுவதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அவ்விதமாக இடறி விழும் பொழுது நீங்கள் பின்பு எழுந்திருக்க முடியாத ஒரு நிலையை அடைந்து விடுகிறீர்கள். அதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நஷ்டம் உண்டாகிறது. நான் அதிகமாக எத்தனை சில தடவைகளிலே நான் என்னுடைய வீட்டு எண்ணலோடு நின்று வெளியிலே பார்த்து கொண்டு நிற்பேன். வெளியாக இருக்கும் அந்த எண்ணலே பாருங்கள், எங்கே இருந்து ஒரு குருவி ஒன்று பறந்து கொண்டு வரும், வள்ளு வீச்சாக பறந்து கொண்டு வருகிறதே என்று சொல்லி பார்த்தால் வந்து அப்படி எண்ணல் அடிபட்டு கீழே விழுந்து செத்து போயிடும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த எண்ணல் இருக்கிறது அதுக்கு தெரிய இல்லை, கண்ணாடி அது கண்களுக்கு தெரியவில்லை, அது வெளியிடம் ஒன்று வைத்துக் கொண்டு அது பறந்து வருகிறது, வந்து அடிபட்டு விழுந்து விடுகிறது. இப்படி நீங்கள் சென்று கொண்டிருக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே சந்திக்கின்ற ஒரு அதாவது மாய தோற்றங்கள் மூலமாக உங்களுடைய ஆன்மீக வாழ்வு நஷ்டம் அடைகிறது. அருமையானவர்களே, அதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அந்த மாய தோற்றமாகிய அந்த கண்ணாடியில் அடிபட்டு இன்றைக்கு எத்தனையோ மக்கள் விழுந்து போய் கிடக்கிறார்கள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போய் கிடக்கிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, மலையையும் மதிலையும் விட்டுவிட்டு உங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிற அந்த மாய தோற்றமாயிருப்பதை உங்களுக்கு காண்பித்து நீங்கள் எந்த நிலைமையில் இப்பொழுது நீங்கள் விழுந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று வாஞ்சையோடு இந்த காரியத்தை உங்கள் முன்பாக கர்த்தருடைய உதவியோடு வைக்கின்றேன். முதலாவது சபை கூடுதல். எபிரேயர் 10 24-27 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோவாக்கினையுமே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், சபை கூடுதல் அது எங்களுக்கு ஒரு மாய தோற்ற கண்ணாடியாக அங்கு காணப்படும். அதாவது அந்த சபை கூடுதலை அற்பமாக இன்றைக்கு நாங்கள் நினைத்து விடுவோம். இந்த சபை கூடுதல் என்ன? சபை கூடுதல் என்றால் என்ன? வாரத்தின் முதல் நாள், அடுத்தது ஞாயிறு, அடுத்தது சபை கூடும் நாள். இது கர்த்தருடைய நாள்.
என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஏசாயாவிலே நாங்கள் 58 அதிகாரத்திலே 13-14 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த நாள் மகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லப்படுகிறது, மகிமையுள்ள நாள் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது, பரிசுத்த நாள் என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வீட்டிலே கூடியிருக்கும் நாள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான ஒரு பரிசுத்தமான ஒரு நாள் சபை கூடும் நாள். பின்ன தேவ ஜனங்கள் தங்களுக்கு இஷ்டமானதை செய்யாமல் ஒரு விசேஷித்த நாளாக அதை ஆசரிக்க வேண்டிய ஒரு நாளாக அது இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த காலங்களில் அருமையானவர்களே, இதுதான் இப்பொழுதுதான் பிசாசானவர் ஒரு மாய தோற்றத்தை கொண்டு வருவான். பிசாசானவன் தேவனுடைய ஜனங்களுக்கு பல வகையான கொண்டாட்டங்களை ஏற்படுத்துவான், களியாட்டங்களை கொண்டு வந்து வைப்பான், ஆகியவற்றை அவனே ஒழுங்குபடுத்தி அவன் கொடுப்பான். இன்னமாக உறவினர்கள், நண்பர்கள், இவர்களுடைய ஐக்கியங்களுடைய வருகையில் இவைகளை உருவாக்கி அதுகளை தடை செய்வான். ஏன்? அது கர்த்தருடைய நாள். அதற்கு அந்த கர்த்தருடைய நாளிலே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு விருப்பமில்லை. அந்த பரிசுத்த நாளை பரிசுத்த குலைச்சலாக்குவதுதான் பிசாசினுடைய தந்திரம். அப்படி பரிசுத்த குலைச்சலாக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தேவனுடைய ஜனங்கள் தூரமாகி விடுகிறார்கள். பார்த்தீர்களா? அதாவது இன்றைக்கு ஒரு மணலிலே கிடந்து புதையுண்டிருக்கிற ஒரு கல், அதுதான் ஒரு மனிதனுக்கு இடரும். பின்னர் சபை கூடுதலை அநேகர் அற்பமாய் நினைத்து விடுவது உண்டு. இன்னும் சில தேவனுடைய ஜனங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு சில மணி நேரம் ஏதோ ஒரு இடத்திலே ஆராதனையிலே கலந்து கொண்டு விட்டதாக கூறி மிகுதி நேரங்களை உலக ஜனங்களோடும் அல்லது உலக காரியங்களில் தங்களையும் சேர்த்து இணைத்து கொண்டு ஈடுபடுத்திக் கொள்ளுவார்கள் அந்த நாளிலே. இது கர்த்தருடைய நாள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவேதான் சபை கூடுதலை கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு ஏற்றபடி ஆசரிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஏற்றபடி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் விரும்பியபடி அல்ல, விளங்கிக் கொள்ளுங்க, நாம் விரும்பியபடி அல்ல. நாங்கள் மார்க்கு சுவிசேஷத்திலே யாத்திராகமத்திலே 8 27 வசனத்தையும் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 8 27 வசனத்தை நான் ஒரு வாசித்து காட்டுகிறேன். 27 வசனம், அங்கே நாங்கள் வனாந்திரத்தில் 3 பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்று எங்கே மோசே பார்வோனிடத்திலே சொல்லுகிறார். பார்வோன் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த தேசத்திலே தானே நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யத்தானே வெளிக்கிடுகிறீர்கள், சரி நீங்கள் இந்த தேசத்திலே இந்த இடத்திலே நீங்கள் செய்யுங்க என்று அவன் சொல்லுகிறான். மோசே சொல்லுகிறார், நீ சொல்லுகிற இடத்தில் அல்ல, கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற இடத்தில் தான் நாங்கள் ஆராதனை செய்வோம் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். பின்னாகவே அருமையானவர்களை, இன்னுமாக நீங்கள் உபாகமத்திலே நீங்கள் 12-13-14 வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று வாசித்து பாருங்கள். பின்ன அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம். சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன். அடுத்தது சபை கூடுதலை குறித்து தேவ ஆவியானவருடைய நோக்கம் என்ன? வசனம் 24 தெளிவாக காணுகிறோம். நீங்கள் வாசித்த வேத பகுதியிலே தெளிவாக காணுகிறோம். என்ன தெரியுமா? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி அங்கே கற்றுக்கொள்ளுகிறீர்கள். எங்கே? சபையிலே, சபை கூடுதலிலே. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி, அதுக்குத்தான் சபை கூடுகிறது. பின் அன்பு என்பது என்ன? வெறும் உணர்ச்சி அல்ல. அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது இருதயத்திலே உருவாகி அது
கட்டளையை நிறைவேற்றுகின்ற செயல். கட்டளை அதாவது என்ன கட்டளை? நீ அன்பு கூற வேண்டும் என்ற கட்டளையை நிறைவேற்றுகின்ற செயல். பின்ன அன்பு பாராட்டும்படி நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்ட வேண்டும் கட்டளை பெற்றிருக்கிறோம். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதை நாம் சபை கூடுதலிலே கற்றுக்கொள்ளுகிறோம். அன்பு வேறாக நம்முடைய வாழ்விலே காணப்பட்டு நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அது வேறாக நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு நற்கிரியைகள் என்ற கனி அதனால் வெளிப்படுகின்றது. ஆகவே சபை கூடுதலை விட்டு விடாதபடி கவனமாயிருக்க வேணும். இன்னும் பாருங்கள், சிலரை பார்க்கும் பொழுது சிலர் எங்கும் ஏதோ ஒரு இடத்திலே சபை கூடுதலிலே கலந்து கொண்டால் சரி என்று சொல்லி திருப்தி அடைந்து விடுகிறார்கள். சில பேர் அப்படித்தான் பாருங்க, ஒருக்கா இங்க ஒருக்கா அங்க ஒருக்கா அங்க இப்படியே ரவுண்ட் அடிச்சு கொண்டு வருவாங்க. ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து கடைசி அடுத்த ரவுண்டுக்கு வரைக்கும் திருப்பி இங்க வரும், திருப்பி அப்படியே போகும். இவ்விதமாக அப்படி ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறாங்க. ஒன்று நான் சொல்றேன், என்னென்ற தெரியுமா? ஒரு குருவி இருக்குதுல்ல, குருவிக்கு என்ன இருக்குது? குருவிக்கு கூடு இருக்குது, இருக்கிறதுக்கு கூடு இருக்குது. ஆனால் குருவிக்கு கூடு இருக்கு, காக்காய்க்கு கூடு இருக்குது, பின் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூடு இருக்கும். சிங்கத்துக்கு ஒரு குகை இருக்கும், பாம்புக்கு ஒரு புத்து இருக்கும், எல்லாம் இருக்கும். சரியா? அது கரையாம் புத்துக்குள்ள குடியிருக்கிறது, பாம்பு போயிட்டு அதுக்கென்று தனியே இருக்காது, அது போய் அதுக்குள்ளே கடந்து கொள்ளும். இன்னொன்று கட்டி வைக்க அது போய் கடந்து கொள்ளும். சரியா? அதே மாதிரியாக இன்றைக்கு பாருங்கள், சிலருக்கு ஒரு கூடும் கிடையாது, குருவிக்குண்டான ஒரு கூடு இருக்கும். இதை இன்றைக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாக அதை அறியாமல் அவர்கள் செய்கிறார்கள். அதை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, சபைகளில் சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். அதுக்குத்தான் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். அருமையானவர்கள், நீங்கள் வந்துவிட்டு நீங்கள் போகலாம், வந்து தேத்தனை குடிச்சிட்டு போகலாம் என்று சொல்லி போட்டு விட்டுட்டு இருக்கலாம். நான் அல்ல அன்றைக்கு ஒரு கேக் கொண்டு வாங்கி வச்சா கேக் சாப்பிட்டு போட்டு சந்தோஷமாக போங்கன்னு சொல்லி போட்டு விட்டு விடலாம். இல்லை, நம்முடைய ஆன்மீக காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் ஒரு நாளை கத்திரை கணக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ளுங்க எல்லாரும், சபையொரு குடும்பம். சபையொரு குடும்பம் அருமையானவளே. இன்றைக்கு பாருங்க, உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு விசேஷம் நடக்கிறேன்னு வைப்போமே, ஒரு விசேஷம் நடக்கிறது. பின்ன அந்த விசேஷம் நடக்கும் பொழுது இன்றைக்கு நான் அந்த விசேஷத்திலே கலந்து கொள்ளாமல் நான் பக்கத்து வீட்டில் அங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு விசேஷத்தில் போய் கலந்து கொள்ளுவேனா? சொல்லுங்க. இல்லை. ஏன்? நம்முடைய குடும்பம் அந்த உணர்வு இருக்கின்றது. ஆகவே அருமையானவர்களே, எப்பொழுதும் கர்த்தருடைய சபையானது கர்த்தருடைய குடும்பம் என்ற எண்ணம் நம்மிலே இருக்க வேண்டும். அப்படித்தான் வேதமும் நமக்கு கற்பிக்கிறது. சரி, இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு அருமையான ஒரு உதாரணம் நினைவுக்கு வருகிறது. இப்போ தான் நேற்று தான் பாடசாலை தொடங்கினது, சரிதானே? இப்போ உங்களுக்கு ஒரு புதிய பாடசாலையோ ஒரு புதிய வகுப்பு வந்திருக்குது, சரியா? பின்ன அந்த வகுப்பில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? முதல் நாள் போய் அங்கே இருக்கிறீங்க, அந்த கிழமை முழுக்க அங்கே இருக்கிறீங்க. அடுத்த கிழமை என்ன செய்கிறீங்க? இன்னொரு ஸ்கூலில் அங்கே போயிட்டு நான் இருக்க போகிறோன்னு போட்டு போய் இருப்பீங்களா? சொல்லுங்கள், இருப்பீங்களா? பிற அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு பிற இன்னொருத்தர் போய் இருப்பீங்களா? சி, இன்றைக்கு நான் இந்த வகுப்பில் இருக்க மாட்டேன், நான் நாளைக்கு அந்த மாஸ்டர்கிட்ட போய் தான் இருக்க போகிறேன், அந்த டீச்சர்கிட்ட தான் போய் இருக்க போகணும்னு இருப்பீங்களா? இல்லை. சரியோ? பின் ஆகவே அது என்னது? ஒழுங்கில்லை. பின் ஆகவே நாம் நினைத்தபடி, நாம் விரும்பியபடி, நாம் விரும்பிய இடத்திலே நிற்பது எல்லாம் சபை கூடுதல் ஆகாது, சபை ஐக்கியம் என்ற அர்த்தம் ஆகாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விளங்காத அல்லது போதிய அறிவு இல்லாத பாசையிலே ஐக்கியங்களை நாடி போகிறாங்க. அடுத்தது, விளங்காத அல்லது போதிய அறிவு இல்லாத பாசையிலே நடக்கின்ற ஐக்கியத்தை நாடி அந்த சபை கூடுதலிலே நான் கலந்து கொண்டு திருப்தி அடைந்து விடுகிறேன். அருமையானவர்களே, இது என்ன எனக்கென்றால் விளங்கவில்லை. நீங்களே சிந்தித்து பாருங்க.
இன்றைக்கு நாம் விளங்காத ஒரு இடத்துல போயிட்டு நாம் குந்தி கொண்டு இருந்துட்டு வர முடியுமா? என்ன அர்த்தம்? சிந்தித்து பாருங்க. அப்படித்தான் இன்றைக்கு எத்தனையோ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சொல்கிறார். ஒரு ஒரு தடவை ஒரு சகோதரி வந்து சொன்னால், எப்படித்தான் நான் போன கிழமை எங்கே நீங்கள் சேர்ச்சுக்கு வரையில், நான் போன கிழமை நான் ஜெர்மன் சேர்ச்சில் போய் நின்று ஆராதிச்சுட்டு வந்தேன். ஜெர்மன் சேர்ச்சிலையா? சரி, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒரு சுவிசேஷம் டொச்சால முன்னுக்கு வந்து சொல்கிறீங்களான்னு கேட்டேன். 5 நிமிஷம் டொச்சால சுவிசேஷம் ஜனங்களுக்கு அறிவியுங்க, உங்களுக்கு இடம் தாரன்றது சொன்னேன். சரியா? அவள் எதிர்பார்க்க இல்லை. சரியா? பின்ன அப்படி என்றா பின் அங்கே போய் என்னத்தை அறிந்தா? சிந்தித்து பாருங்க. பின் ஆகவே சபை கூடுதலில் என்ன சும்மா குந்தி கொண்டிருக்கவா வாரம் இல்லை. கத்தர் என்னோடு என்ன பேசுகிறார், என் கத்தர் என்னோடு என்ன பேசுகிறார், எனக்கு என்ன ஆலோசனையை தாரார், இதை நான் அதை அறிவதற்காகத்தான் சபையில் வந்து இருக்கிறேன். பின் ஆகவே எனக்கு புரியாத பாசியண்டா என்னென்று கத்தர் என்னோடு பேசுவார். சரியா? சிந்தித்து பாருங்க. பேசுவார், அந்நிய பாஷையில் பேசுவார். தேவையண்டா வில்லங்கத்துக்கு நீர் என்னோட பேசவேணும், சிங்களத்தில் பேசணும் அப்படி சொன்னால் வில்லங்கத்துக்கு ஆண்டவர் பேச மாட்டார். அது அவரை பரிட்சை பார்க்குற மாதிரி. ஆகவே அருமையானவளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பின் ஆகவே அதில் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். அது புலையே கூடாது. இவை பாரம்பரிய அல்லது கடமைகளை முடித்து விட்ட ஒரு திருப்தி. இன்றைக்கு நான் போயிட்டேன், இன்றைக்கு பூசைக்கு போயிட்டேன், இன்றைக்கு சொல்லி சமயத்தில் மதங்களில் சொல்லுவோம், இன்றைக்கு பூசைக்கு போயிட்டேன், இனி போக தேவையில்லை. நான் காலையில் போயிட்டேன், இனி பின்னரம் போக தேவையில்லை. பின்னரம் முழுக்க என்ன இஷ்டத்துக்கு எங்கேயும் தெரியலாம். இதுதான் அருமையான வழி. இன்னொன்று பாருங்கள், அடுத்ததாக சபை கூடுதலிலே காட்டப்படும் அசட்டத்தனம். இன்னொன்று, இன்று ஒரு நாள் பஞ்சியாக கிடக்கு, நான் வீட்டில் கிடப்போம், இன்றைக்கு நித்திர கொள்வோம், அடுத்த கிழமை போவோம். இது அசட்டைத்தனம். இவ்வகை அருமையானவர்களை, இவ்வகையினர் அனைவருமே சபை கூடுதலை விட்டு விடுகிறவர்கள். இப்பொழுது சொன்ன அனைவருமே சபை கூடுதலை விட்டு விடுகிறவர்கள். இவர்களைப் போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி இப்பொழுது இங்கே நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஒருவருவர் புத்தி சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாய் எப்பொழுதும் இருப்பதற்கு நாம் அவர்களுக்கு சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று புத்தி சொல்ல வேண்டும். பின்னர் சபை கூடுதலை விட்டுவிடும் வகைக்குள் காணப்படுகிறவர்கள் அனைவரும் விழுந்து போனவர்கள். இப்பொழுது விளக்கிக் கொள்ளுங்கள், விழுந்து போனவர்கள். வசனம் 26 சொல்லுகிறது, அருமையானவர்களே, சத்தியத்தை அறிந்த பின்னும் தொடர்ந்து சபை கூடுதலில் நாம் தவறுவோமாயில் நாங்கள் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வாசித்தீர்கள், வசனம் 27 சேர்த்து வாசியுங்கள், இணைத்து வாசித்து பாருங்கள். அப்படியாக நீங்கள் வாசித்து பார்ப்பீராயின் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய இரட்சிப்பின் வழியை நிராகரித்தவர்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் இரட்சிப்பு அடைவதற்கு கர்த்தரிடத்திலே வேறு வழி இல்லை என்று சொல்லி அங்கே தெளிவாக ஒரு வேத ஆசிரியரும் கூறியிருப்பதை நாங்கள் காணுகிறோம். நான் கண்டேன் அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும், இந்த நிலவரத்தில் நீங்கள் காணப்படுவீர்களாயின் இது நீங்கள் விழுந்து போன நிலையை அங்கே எடுத்து காட்டுகிறது. ஆகவே நாம் காலூன்றி எழுந்து நிற்க நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். கர்த்தருடைய அந்த மெல்லிய சத்தம், இன்பமான சத்தத்தை நாம் கேட்டு அனுபவிக்க முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், உலக மேன்மைகளை விட்டு விடாமல் தேவ ஜனம் என்ற அந்தஸ்தோடு வாழுகின்றவர்கள் ஒரு கூட்டம். அதாவது உலக மேன்மையும் எனக்கு வேணும், பரலோகமும் வேணும், கடைசி வரைக்கும் கிடைக்காது. அருமையானவர்களே, வேதத்தை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. பிலிப்பியர்லே 3:11 தயவு செய்து வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக எண்ணினேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாதாம் சொல்லுங்க? அன்பு கூறக்கூடாது.
பின் ஆகவே இந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பு இல்லை. இந்த உலகத்திலே காட்டுகிற அன்பு கிறிஸ்துவின் அன்பு அல்ல. இந்த உலக அன்பு எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையில் நிறைந்திருக்கிறதோ அவன் உலக மேன்மைகளை நாடி நிற்பவனாக அவன் காணப்படுவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பதவி, பட்டங்கள், மனுஷரால் வரும் மேன்மைகள், புகழ்ச்சிகள், மனிதரால் வருகின்ற புகழ்ச்சிகள், இவைகளை அவன் இந்த அதாவது உலக மேன்மைகளை விரும்புகிறவன் விரும்புவான். அரசியலையும் விரும்புவான், அரசியல்வாதிகளையும் பின்பற்றுகிறவனாக அவன் காணப்படுவான். அருமையானவர்களே, ஜனங்கள் மத்தியிலே மதிப்பை அது உண்டாக்கும், அதை இன்றைக்கு விரும்புகிறாங்க. இன்னுமாக பார்க்கிறோம், இன்றைக்கு சிலர் அங்கிகளை, மனுஷர் மத்தியிலே மதிப்பு கொடுக்கிற அங்கிகளை அணிந்து கொள்ள விரும்புவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் தெரியுமா? இப்பொழுது நான் உங்களுக்கு சுட்டி காட்டிய அனைத்தும் குப்பை என்று சொல்லி சொல்லுகிறார். பின் அந்த குப்பையாக எண்ணிய அனைத்தையும் என்ன செய்கிறார்கள்? இவ்விதமான மனுஷர் மேன்மையாக எண்ணி தங்களுக்கு மேலே வைத்துக் கொள்றாங்க, தூக்கி தலையில வைத்திருக்கிறாங்க. என்னத்தை வச்சுக்கிறாங்க? குப்பையத்தான் வச்சுக்கிறாங்க. உண்மை சிந்திச்சு பாருங்க. இன்னும் சிலர் பாருங்க, பரிசுத்த பிரசங்க பீடம், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பீடம், கர்த்தர் இருந்து பேசுகின்ற இடம், இந்த இடத்துல தங்களுடைய குடும்ப மேன்மைகளையும் தங்களுடைய தங்களை குறித்த ஒரு மேன்மையான பிரச்சாரங்களையும் செய்கின்ற ஒரு இடமாக அதை மாற்றுறாங்க. அந்த பரிசுத்த பீடத்தை குப்பை ஒட்டுகிற இடமாக மாற்றி விடுறாங்க. ஒரு பெரிய வேதனைக்குரிய ஒரு காரியம். நாம் இந்த காரியங்களிலெல்லாம் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இவ்வித நிலைபரமும் விழுந்து போன நிலைபரம், அந்த மனிதன் விழுந்து போன மனிதன் என்று சொல்லி நினைச்சு கொள்ளுங்க அருமையானவர்களை. அடுத்ததாக அருமையானவர்களை இன்னும் பாருங்க. இன்னுமாக நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் சிலர் பாருங்க, நான் முன்பு நான் இன்ன பதவியில் இருந்தேன். நீங்கள் சாட்சிகளை கேட்டுமீங்க, இன்ன பதவியில் நான் இருந்தேன், இந்த பதவியில் இருந்தேன், கர்த்தர் என்னை அழைத்தார், நான் எல்லா விதமான சந்தோஷங்களையும் விட்டு எல்லா செல்வங்களையும் விட்டு நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துவிட்டேன் என்று சொல்லி சொல்லுவார்கள். அருமையானவர்களே, நான் ஒன்றை கேட்கிறேன், குப்பை குளத்தை விட்டு விடுவது தியாகமா? இல்லையே. பின் ஆகவே அதை குறித்து அவ்விதமாக நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் குப்பையை தானே விட்டுட்டு வந்தோம், சந்தோஷப்பட வேணும். நான் குப்பையை விட்டுட்டு இப்பொழுது வந்துட்டேன், மேன்மையான இடத்துக்கு வந்துட்டேன்னு சந்தோஷப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவதை என்ன வாசிப்போம்? கலாத்தியர் 6:14 வாசிப்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்தே அல்லாமல், வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகள் மேன்மை பாராட்டுகிறது எதுவாக இருக்கணும்? அவருடைய சிலுவையை குறித்து. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவருடைய சிலுவை தான் அருமையானவர்களே மேன்மை. இதுவே மேன்மை அருமையானவர்களே. இதுவே நீங்கள் எழுந்து நிற்கின்ற அனுபவம் அருமையானவர்களே. நான் எப்பொழுது சிலுவையை குறித்து மாத்திரமே நான் மீமை பாராட்டி நிற்கிறேனோ அதுதான் நான் எழுந்து நிற்கின்ற அனுபவம். நம்முடைய பழைய இதுகளை குறித்து, நாம் குப்பைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம். ஒரு காலத்திலே நாங்கள் எங்களை அறியாமல் குப்பைகளை சுமந்து திரிந்தோம் தான். ஆனால் கர்த்தராலே இப்பொழுது பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பாட்டொன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், பட்டம் பதவி பணமும் பெறாத பரிசுத்த ஜீவியம் என் இயேசு தந்தார், பட்டம் பதவி பணமும் பெறாத பரிசுத்த ஜீவியம் என் இயேசு தந்தார், கேட்டிடு என் ஜீவ வார்த்தை என்றாரே, கீழ்ப்படிந்தேன் என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்குதே,
பாடுகிறேன் நான் பாடுகிறேன் ஏசென்னை நேசித்ததால். ஆம் அருமையானவர்களே, என் ஏசு என்னை நேசித்ததால் நான் அவருக்காக நான் பாடுகிறோன் பாடுகிற மனுஷனாக பாடுகிற மனுஷியாக நாங்கள் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக இந்த உலகத்தில் இருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருந்து தேவன் எதற்காக பிரித்தெடுத்தார்? தமக்காக. தமக்காக, தமக்காக என்று சொல்லும் பொழுது பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்யும்படிக்காக தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். பின் ஆகவே நீங்கள் உலகத்தின் பாரம்பரியங்களை பின்பற்றக்கூடாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த உலகத்தின் பாரம்பரியங்களை எல்லாம் நாம் பின்பற்றக்கூடாது. ஏன்றால் நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அருமையானவர்களே, இன்றைக்கு யார் உங்களுக்கு இதுகளை எதையும் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லி கொடுப்பது இல்லை. அதனால் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் தேவனுடைய வழியில் இருந்து இப்படியாக விழுந்து போன நிலையில் காணப்படுறாங்க. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். அதுதான் எழுந்து நிற்கின்ற வாழ்க்கை. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோடு தேவன் பேசுவார். அருமையானவர்களே, ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் அது மட்டுமல்ல, அந்த பாரம்பரியங்களை பின்பற்றுகின்ற நிகழ்வுகள், மற்றவர்களுடைய நிகழ்வுகளிலே கூட நீங்கள் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதன் மூலம் அவங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ நிகழ்ச்சி போல இன்றைக்கு நடத்தப்படும் பாருங்கள், நடத்தப்படுகின்ற உலகத்தின் ஆடல்கள், பாடல்கள், கூத்துகள், சினிமாக்கள், இவைகளுக்கு நீங்கள் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய வழி அல்ல. இன்றைக்கு நீங்கள் மீடியாக்களிலே பார்க்கின்ற இந்த நிகழ்ச்சிகள், அருமையானவர்களே, அது ஆண்டவருடைய வழி அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு நாள் தாவியதும் அப்படித்தான், தேவனுடைய ஒழுங்கை மீறி தேவனுடைய பெட்டியை கொண்டு போனார். அவர் வேணுமென்று அல்ல, என் தேவனுக்கு நல்லதை செய்ய வேணும் என்று தான் கொண்டு போனார். விழுந்த அடியோட அன்றைக்கு தாவீது திருந்தினார், உணர்ந்தார். அருமையானவர்களே, உலகம் மாறிக்கொண்டு போகலாம், நாகரிகங்கள் மாறிக்கொண்டு போகலாம், தேவனுடைய வழிகள் ஒரு பொழுதும் மாறாது. அதை தெரிந்து கொள்ளுங்க. ஆகவே இந்த காலங்களில் பாருங்க, சில சபைகளுக்குள்ளே இவை புகுந்துட்டு தாராளமாக பாலிவ சமூகங்கள் அழிந்து கொண்டு போகிறது. போதும் மட்டுமல்ல, அந்த பாலிவ சமூகங்களோடு வளர்ந்தவர்களும் அழிந்து கொண்டு போகிறார்கள். ஆட்டங்கள், பாட்டங்கள், கூத்துகள், கும்மாளங்கள் என்று சொல்லி. அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்க, பாலிவ சமூகங்களும் விசுவாச பிள்ளைகளும் இந்த உலக ஆடல் பாடல்கள் இவைகளினாலே இவைகளை பரிசுத்த சபைகளுக்குள்ளே கொண்டு வந்து அந்த உலக சந்தோஷத்தை தேவனுடைய பரிசுத்த சபைக்குள்ளே அனுபவித்து திருப்தி அடைகிறார்கள். அன்று தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அதுதான் இன்றைக்கு சபை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அந்த தேவனுடைய உடன்படிக்கை இன்று சபை. இந்த உடன்படிக்கை பற்றியே தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். அருமையானவர்களே, அதன் மீது உள்ள கிருபாசனத்தில் இருந்துதான் தேவன் பிரதான ஆசாரியனோடு பேசுவார். இதுதான் இன்றைக்கு சபை. அருமையானவர்களே, இந்த பெட்டியை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்த கட்டளை. சபையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பது தேவன் கொடுத்த கட்டளை. டெண்டையும் சொல்லி கொண்டு போறோம்டாக. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெட்டியை பாருங்க. பெலிஸ்தர் என்ன செய்தாங்க? ஒரு நாள் கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றி என்ன செய்தாங்க? கொண்டு போயிட்டு என்ன செய்தாங்க? தங்களுடைய தாகோன் என்ற தெய்வ கோயில், அந்த தாகோன் என்ற அந்த விக்கிரக கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டு இந்த பெட்டியை, கர்த்தருடைய பெட்டியை வச்சிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தாங்க, அந்த தாகோன் கீழே குப்புற விழுந்து உடைஞ்சு வைக்கிறாங்க. பிறகு என்ன செய்தாங்க? திருப்பி கொண்டு வந்து திருப்பி தாகோன ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தாங்க, அதுக்கு கையும் இல்லை காலும் இல்லை, எல்லாம் சேறி போச்சுது. இவங்க பயந்துட்டாங்க. பாருங்க, அந்த கத்தருடைய பெட்டி இருந்த இடத்துல அந்த சிலை கூட, அந்த தாகோன் என்ற அந்த விக்கிரக சிலை கூட அங்கே நிற்க முடியல.
ஏன் அந்த சில கூட அறிந்ததோ தெரியல, அதனுடைய பரிசுத்தத்தை குறித்து, பரிசுத்தத்தில் பயங்கரமானவர் கர்த்தர். ஆனால் இன்றைக்கு துணிகரமாக, இன்றைக்கு பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருப்பது வேதனைக்குரிய காரியம். அருமையானவர்கள், அந்த 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 பெலிஸ்தியர் கொண்டு போய் அந்த முறைகேடாக வச்சிருந்ததினாலே கர்த்தருடைய பெட்டியை அங்கே, அருமையானவர்களே, மூல வியாதியினாலே தேவன் அவர்களை பாதித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பெட்டி மிகவும் பரிசுத்தமானது, சபை பரிசுத்தமானது. அந்த கர்த்தருடைய பரிசுத்தத்தின் பயங்கரத்தை இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் அறியாதிருப்பது மிகவும் வேதனைக்குரிய காரியமாயிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உலக ஆட்டங்களை சாத்தான் எப்படியோ சபைக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். சாத்தான் எப்படியோ சபைக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். வடிவாக கேளுங்க, உங்களுக்கு சொல்றேன். நீங்க வெளிப்படுத்தலிலே 3 அதிகாரத்திலே 17:17-18 தயவு செய்து வாசியுங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதவிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமுடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உரித்து கொள்வதற்கு வன் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறார். இவ்விதமாக விழுந்து கிடக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ எழுந்திரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மாய தோற்றத்துக்குள்ளே உன்னை ஒப்பு கொடுத்து வாழக்கூடாது. தேவனுடைய ஜனமே, தேவ சமூகத்திலே இருந்து உங்கள் நிலையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் விழுந்த நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் காலூன்றி நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நீ நிர்வாணியாய் இருக்கிறாய். நீ அதை நிர்வாணியாய் இருக்கிறாய் என்பதை உணராதவராய் நீ காணப்படுகிறாய். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எழும்பி விடுவது சாத்தானுக்கு பிரியமே இல்லை. எப்பொழுதும் நீங்கள் என்னவாக இருக்கணும் என விரும்புகிறான்? விழுந்து கிடக்க வேணும். ஆமேன். விழுந்து கிடக்க வேணும் என்று விரும்புகிறான். ஏனென்றால் நீ எழும்பினால் உனக்கு என்ன நடக்கும்? தேவன் உன்னோடு பேசுவார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு விடுவாய். ஆகவே நீ விழுந்த நிலையிலே கிடந்து நீ என்னுடைய சத்தத்தையே கேட்டுக்கொண்டிருக்கணும் என்று சாத்தான் என்ன செய்கிறான்? இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்கள், இன்றைக்கு அவ்விதமான ஊழியர்களை சபைக்குள்ளே கொண்டு வருகிறான். நீங்கள் எழும்பி விடாதபடி அவர்கள் உங்களை அமர்த்தி விடுகிறார்கள். இந்த நிலையிலே அருமையானவர்களே, நீங்களும் பாலிவ சமூகமும் பிசாசின் சத்தத்தையே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே தவிர நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. சத்தியத்தின்படி சொல்லுகிறேன். ஆகவேதான் சாத்தான் தனது வேலையை நேர்த்தியாய் செய்கின்ற தன்னுடைய ஊழியர்களை உலகமெங்கும் கொண்டு சென்று என்ன செய்கிறான்? அவர்களை பிரபலியமாக்கி விடுகிறான். பின்ன உலகம் எல்லாம் அவர்கள் பிரபலியமாக்கி விடுகிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கதான் சத்தியம். மார்க்கு சுவிசேஷத்திலே 3 அதிகாரத்திலே 11:12 தயவு செய்து வாசியுங்க. அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது, அசுத்த ஆவிகளும் இயேசுவை கண்டபொழுது, அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டனர். நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டது. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். பின்ன சாத்தானுடைய கைக்கூலிகளாய் அசுத்த ஆவிகள் செயல்படுகின்றது. பின் ஆகவே இந்த அசுத்த ஆவிகள் பாருங்கள், தேவ ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை பிரசித்தப்படுத்தி விடுவது அவர்களுடைய தொழில். ஆளுடைய தொழில் இந்த அசுத்த ஆவிகளுடைய தொழில். இங்கே பாருங்கள், அவனுடைய வலைக்குள்ளே இன்றைக்கு அகப்படுவதனாலே அவனது கைக்கூலிகளாக மாறுகிறார்கள் இந்த ஊழியர்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. பின் ஆகவே பாருங்கள், அவர் அங்கே பாருங்கள், இங்கே அந்த சாத்தான் இந்த அசுத்த ஆவிகள் இவ்விதமாய் கிரியை செய்கிறது. சாத்தானுடைய கைக்கூலிகளாய் கிரியை செய்கிறது. ஆண்டவர் இயேசுவும் அவருடைய ஊழியம் செய்து கொண்டிருந்த ஆண்டவர் இயேசுவிடத்திலும்
அவன் தன்னுடைய கைவரிசையை காட்ட வழிக்கிட்டான். ஆண்டவர் இயேசுவோ என்ன சொன்னார்? தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அசுத்தாவிகளுக்கு கண்டிப்பாக கட்டளை இட்டார். ஏன் தெரியுமா? அதுகளுற வேலை, அந்த அசுத்தாவிகளுற வேலை ஊழியர்களை கொண்டு பிரசித்தப்படுத்தி உலகம் முழுக்க புகழ் எடுப்பதற்காக விடுவது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், தம்மை பிரசித்தம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அசுத்தாவிகளுக்கு கண்டிப்பாக கட்டளை இட்டார். அருமையானவர்களே, ஒன்றை நான் சொல்லுகின்றேன், இந்த அசுத்தாவிகள் ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சத்தமிட்டதுகள். அப்படியண்டா அந்த அசுத்தாவிகள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா? சிந்தித்து பார்க்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரத்திலே 5:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 4:5-7. உலகத்தின் ராஜ்யங்களின் மேலுள்ள அதிகாரத்தையும் சகல மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கெல்லாம் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி யாரோட பேசுகிறான்? பிசாசு ஆண்டவரோடு பேசுகிறான். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருக்கே அவன் இப்படியாக காட்டுறான். பாருங்க, இது உமக்கு தர்ற, ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? என்ன ஒரு விச வணங்கிடும், என்ன விழுந்து வணங்கும், அப்போ உமக்கு நான் கொடுப்பேன். பின் ஆகவே என்னை வணங்குகிற ஒவ்வொருவனு அவனுக்கு இஷ்டமானவன், ஆகவே அவனை பிரபலியமாக்குவான். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருக்கே வலை வீசினான் என்றால் மற்றவர்களை விடுவானா? மார்க்கு சுவிசேஷம் 3:11 அசுத்தாவியல் இயேசுவுக்கு முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் குமாரன் சத்தம் போடுது. அப்படியா என் தேவனுடைய ஊழியக்காரரா அல்லது தேவனுடைய பிள்ளைகளா? இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் தாம் தேவன், அதாவது தேவன் தாமே நமக்கு ஆவிகளை பகுத்தறியும் கிருபையை தருவாராக. ஆவிகளை பகுத்தறியும் கிருபை, என் ஆவி என்பதை நீங்கள் கண்டுகொள்ளும் கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அருமையானவர்களே, கர்த்தர் இயேசுவுக்கு பின்னால் ஓட வேண்டிய நீங்கள் இன்றைக்கு இவ்விதமான மனுஷர் முன் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். வாலிப பிள்ளைகள், எத்தனையோ மக்கள் இன்றைக்கு மனுஷருக்கு முன்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது வஞ்சகனின் வலைக்குள்ளே அவர்கள் சிக்கி விடுகிறார்கள். விழுந்து கிடக்கின்ற அனுபவம். கடந்த வாரம் ஒரு சகோதரனுடைய மீடியா பேச்சை நான் பார்த்தேன். அவர் ஒரு கிறிஸ்து அல்லாத ஒரு நிகழ்ச்சியிலே போயிட்டு அவர்களை புகழ்ந்து பாடியிருக்கிறார். அதை அங்கே இந்தியாவிலே இருக்கின்ற பாஸ்டர்மார் எல்லாரும் அதை எடுத்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் இங்கே ஜெர்மனிக்கு வந்தபொழுது அவர் அண்மையிலே அவர் சொல்லுகிறார், இந்த பாஸ்டர்மார் எல்லாரும் என்னை எவ்விதமாக போட்டு என்னை வருத்தி விட்டார்கள், எவ்வளவு வேதனையான சொற்களை போட்டு பேசிவிட்டார்கள், நீ கண்டனப்படுத்தினார்கள், ஆனால் கிறிஸ்து அல்லாத பலர் என்னை எவ்வளவு ஆதரித்து எனக்கு உற்சாகப்படுத்தினார்கள், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் ஒன்றும் நீங்கள் பயப்படுத்தலை, நீங்கள் தொடருங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்களாம் என்று சொல்லி எவ்வளவு பெருமையாக சொல்லுகிறார். ஏன்? தான் மக்களிடத்திலே ஒரு அனுதாபத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வஞ்சக பேச்சு. இப்பொழுது இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு எந்த ஆலோசனையும் சொல்லவில்லை, இயேசு என்ன சொல்லுகிறார் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் இறுதியாக 15:18-19 வாசிங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ஆம், அருமையான பிள்ளைகளே, உலகமானது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை பகைத்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை பகைக்கிறதுக்கு முன்னமே அது என்னை பகைத்து விட்டது என்று ஆண்டவர் இயேசு தன் மீது அதை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த வாசிங்க. நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் என்ன செய்யும்? இது நம்மால் தான் என்று சொல்லி
உங்களிலே அன்பு கூறும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினால், நீங்கள் உலகத்தாரா இராதபடியினால், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால், நான் உலகத்திலிருந்து எனக்கென்று தெரிந்து கொண்டபடியினாலே உலகம் உங்களை பகைக்கிறது. உங்களை உலகம் பகைக்கிறது. அப்படி என்றால் இவர் வந்து தன்னை குறித்து சொன்னாரே, அவர்கள் எல்லாரும் என்ன போலுறாங்க, இந்த பாஸ்டர்மார் தான் என்னை எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது, பின் அவர் எப்படி எந்த ஆள்? அவர் உலகத்துக்குரியவர், அவர் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியவர் அல்ல, அது உலகத்திற்குரியவன், பிசாசினுடைய ஊழியக்காரன் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை காட்டி தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சௌரன் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக தன்னை காண்பித்து கொண்டு இந்த உலகத்தையும் அதன் மகிமையையும் விரும்பியிருந்தால் உலகம் அவரை சிநேகிக்கிறது, அவ்வளவுதான். ஆகவே அவரே விழுந்த ஊழியக்காரன், அவரே விழுந்தவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு கர்த்தர் பேச மாட்டார், அவர் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், காலூன்றி நிற்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் அந்த மனுஷனுடையும் பேச வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாகவே நீங்கள் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டதுண்டானார். அருமையானவர்களே, உலகத்தை நேசிக்காமல் ஆண்டவர் இயேசுவை மாத்திரமே நேசியுங்க. உங்களுடைய அன்பு அவரோடு இருக்கட்டும், அவரை உங்களுடைய இருதயத்திலே தாங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் இன்று வரை ஆண்டவர் பேசிய அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய விழுந்துவிட்ட நிலை எது என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், இப்பொழுதே அதிலிருந்து எழும்பி நீங்கள் கர்த்தருக்கென்று பிரகாசிக்க உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். ஆமீன்.